தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரைச் சேர்ந்த மணிகண்டன் ஸ்னேகா தம்பதியினருக்கு கடந்த 25 நாட்களுக்கு முன் ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. இந்நிலையில் பிரசவத்திற்காக கம்பத்தில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்ற ஸ்னேகா குழந்தை பிறந்த பிறகும் அங்கேயே தங்கியிருந்து வருகிறார். கடந்த 22 தேதி பெற்றோர் வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் ஸ்னேகா மற்றும் அவரது பாட்டி ஆகியோர் வீட்டில் இருந்துள்ளனர். அப்போது பாட்டி அருகே உள்ள கடைக்கு சென்றுவிட தாம் குளிப்பதற்காக சென்றதாகவும் திரும்பி வந்து பார்த்தபோது குழந்தையை காணவில்லை என்றும் ஸ்னேகா கூறியுள்ளார். இதனையடுத்து காணாமல் போன குழந்தையை பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் நடத்திய சோதனையில் வீட்டில் இருந்த பால் கேன் ஒன்றில் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் குழந்தை கண்டெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தாயிடம் நடைபெற்ற விசாரணையில் குழந்தையை தண்ணீரில் மூழ்க வைத்து கொன்றது தாம்தான் என ஸ்னேகா ஒப்புக்கொண்டதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது பெற்றோர் வேலைக்கு சென்று விடுவதால் குழந்தையை பராமரிப்பது சிரமமாக உள்ளதாகவும் கணவருக்கு வலிப்பு நோய்க்காக தொடர்ந்து மருத்துவம் பார்த்து வருவதாகவும் கூறியுள்ளார் ஸ்னேகா. மருத்துவம் மற்றும் குழந்தையை பராமரிக்கும் செலவால் குடும்பத்தில் வறுமை அதிக அளவில் ஏற்படுவதாகவும் தொடர்ந்து குழந்தை வீட்டில் அழுது கொண்டே இருந்ததால் எரிச்சல் அடைந்ததாகவும் இதன் காரணமாக ஏற்பட்ட தொடர் மன அழுத்தத்தின் காரணத்தால் குழந்தையை கேனுக்குள் முக்கி ஸ்னேகா கொலை செய்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது.